ॐ श्री गणेशाय नमः। ॐ श्री सरस्वत्यै नमः। ॐ श्री गुरुभ्यो नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यम् केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः समस्तजनकल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरं मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं परमानन्दमाधवम्। गीता मधु ज्ञान श्लोकम्। ओम पार्थाय प्रतिबोधिता भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराण मुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीं अष्टादशाध्यायिनीं अम्ब त्वाम् अनुसन्ततामि भगवद्गीते भवद्वेषिणी भगवद्गीते भवद्वेषिणी। நம்ம 17வது ஸ்லோகத்தை படிக்கலாம். 10வது அத்தியாயம் 17வது ஸ்லோகம் 20 வரைக்கும் படிக்கலாம். கதம் வித்யாமகம் யோகினி ஸ்வாம் சதா பரிசிந்தயம் केशु केशु च भावेशु चिन्त्योऽसि भगवन् मया विस्तरेणात्मनो योगं विभूतिं च जनार्दन भूयः कथयः कृप्तिः शृण्वतो नास्ति मे मृतम्। श्रीभगवानुवाच हन्त ते कथयिष्यामि दिव्या ह्यात्मविभूतयः प्राधान्यतः कुरु श्रेष्ठ नास्त्यन्तो विस्तरस्य मे। अहमात्मा गुडाकेश सर्वभूताशयस्थितः अहमादिश्च मध्यं च भूतानामन्त एव च। தான் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்களை பற்றி ரெண்டு கேள்விகள் கேட்கலாம். அப்போ என்ன ஒரு மனிதன் ஒரு சாதகன் தெரிந்து கொள்ள வேண்டும், தன்னுடைய உண்மையான குறிக்கோள் எது, அந்த குறிக்கோள் வந்து என்னன்னு கேட்கும்போது அர்ஜுன் சொல்றான், அந்த குறிக்கோளை நான் அடைய வேண்டிய குறிக்கோளை நான் எவ்விதமாக உன்னை சிந்தித்து கொண்டு தியானித்து கொண்டு பரிசிந்தேன், எவ்விதமாக உன்னை நான் தியானித்து கொண்டிருந்தால் நான் என்னுடைய குறிக்கோளை அடைவேன், குறிக்கோளை அடையலாம். அப்ப எங்க குறிக்கோள் யாரு? கதம் வித்யமாகம் துவாம் துவாம் யோகி, நீதான், உன்னை நான் அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப உன்னை நான் அறிந்து கொள்ளும்னா எனக்கு முன்னாடி நீ உட்கார்ந்து பேசிட்டு இருக்கியா அந்த கிருஷ்ணனையா? இல்ல இல்ல இல்ல, அதை சொல்லல. அப்ப பகவான் தான் சொல்லல, இந்த என்னோட விபூதி எல்லாமே என்னோட விபூதி அதுவா? அதுவும் இல்லை, உன்னுடைய நிர்குண சுரூபத்தை. அப்போ துவாம் எதை சிந்தித்து சிந்தித்து தியானித்து தொடர்ந்து நான் தியானத்தில் ஈடுபட்டு எதை குறித்த சிந்தனையிலும் தியானத்திலும் நான் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருந்தால் உன் சொரூபத்தை நான் அறியலாம். இது முதல் கேள்வி, உன் நிர்குண சொரூபத்தை நான் அறியலாம். இரண்டாவது கேள்வி என்ன? கேஷு கேஷு ச பாவேஷு சிந்தியோசி பகவன் மயா, நான் எந்தெந்த பாவங்களில் எந்தெந்த வடிவங்களில் இந்த உலகத்தில் உங்களை உங்களை எந்தெந்த வடிவங்களில் நான் சிந்திக்கலாம் தியானிக்கலாம், அதாவது எந்தெந்த தோற்றம் வந்து என்னை உங்களிடம் உங்கள் நினைவை எனக்கு ஏற்படுத்தும். சரி, அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்போ அந்த விஷயத்தை பார்த்த உடனே இந்த அந்த விஷயம் மறந்து போயிடும்,
இந்த உலகமும் மறந்து போயிடணும். யார் ஞாபகம் வரணும்? பகவானுடைய நினைவு ஞாபகம் வரணும். இது வந்து இறைவன் தான், இறைவன் தான் ஞாபகம் வரும். அந்த மாதிரி நீங்கள் எந்தெந்த தோற்றத்தில் உங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள், அந்த தோற்றத்தில் நான் கண்டால், அந்த தோற்றத்தை நான் கண்டால் எனக்கு உங்கள் நினைவு வரும். ஆனா அது என்னது? உலக விஷயங்கள் சம்பந்தப்பட்டது. அப்ப உலக விஷயம் சம்பந்தப்பட்ட எல்லாத்திலுமே உங்களுடைய தனித்துவமான வெளிப்பாடுகளை எது என்று எனக்கு நீங்கள் விஸ்தரேன ஆத்மனக யோகம் விபூதிச்ச ஜனார்தனா, விஸ்தாரமாக எனக்கு நீங்கள் சொல்ல வேண்டும். இது ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேனேன்னு சொன்னாக்க அது எனக்கு போதவில்லை. மூய கதைய திருப்திருகி, எனக்கு வந்து திருப்தி ஏற்படவில்லை. சுண்வதக, உங்களுடைய இந்த விபூதி யோகத்தை, உங்களுடைய தனித்துவமிக்க வெளிப்பாடுகளை நான் கேட்க 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 எனக்கு அது திகட்டவே இல்லை. அது அமிர்தம் போல இருக்கின்றது, எனக்கு திருப்தி உண்டாகவில்லை, இது போதும் என்கின்ற எண்ணம் தோன்றவில்லை. அதனால் எனக்கு நீங்கள் விஸ்தாரமாக கூற வேண்டும். பகவான் என்ன பதில் சொல்றாரு? ஸ்ரீ பகவான் உவாச்ச, அந்த தே கதைஷ்யாமி திவ்யா ஹியாத்ம விபூதையாக, என்னுடைய நிச்சயமாக என்னுடைய ஆத்ம விபூதிகளை, என்னுடைய விபூதிகளை, என்னுடைய தோற்றங்களை, வெளிப்பாடுகளை, திவ்யமான தெய்வத்தன்மை மிக்க வெளிப்பாடுகளை, தோற்றங்களை நான் உனக்கு கூறுகிறேன். நீ சொல்வது சரிதான், அத சொல்ற. ஆனா எப்படி? நீ நினைப்பது போல விஸ்தாரமாக என்னால சொல்ல முடியாது. என்ன சொல்ல போற? பிராதான்யத, அதுல ரொம்ப 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 முக்கியமானதை மட்டும் தேர்ந்தெடுத்து உனக்கு நான் கூறப்போகிறேன். எது உனக்கு, உன்னுடைய இந்த நிலையில உனக்கு உதவிகரமாக இருக்கோ அதுதான் பிராதான்யத. ஏன்னா என்னுடைய விஸ்தரஸ்ய, என்னுடைய வெளிப்பாடுகளுக்கு, தோற்றங்களுக்கு முடிவே இல்லை, அளவே இல்லை, அளவிட முடியாத எல்லையற்ற தோற்றங்கள் எனக்கு இருக்கின்றன. அதனால அதில் தேர்ந்தெடுத்து உனக்கு எது நன்மை தருமோ அதை நான் கூறுவேன்னு சொல்லிட்டு எடுத்த உடனே முதல்ல என்ன சொல்ல பாருங்களே, நம்ம எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? கடவுள் வந்து இறைவன், இறைவன் இறை சொல்றோம், எங்க தேடுறோம்? வெளியில, 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 வெளியில தான். இது நினைச்சு கூட பார்க்கல, நம்ம பார்த்திருக்க மாட்டோம். பகவான் வந்து உனக்கு உள்ளே நான் இருக்கேன்னு சொல்வாரு. அவர் என்ன நினைப்போம்? நம்ம கைலாயத்துல இருக்கேன், வைகுண்டத்துல இருக்கேன், பார்க்கடல்ல இருக்கேன், பழனியில இருக்கேன், திருப்பதியில இருக்கேன், இப்படி சொன்னா நமக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும்ல, போய் பார்த்துட்டு வந்துடலாம். எங்கேயும் போன உள்ளே பாருன்னா அது கஷ்டமா இருக்கு பாருங்க. என்ன சொல்ல? அகம் ஆத்மா குடா கேஷ, ஏன் கஷ்டமா இருக்கு? ஏன் கஷ்டமா இருக்கு? தமோ குணம் அதிகமாக இருக்கு. ஆனா அர்ஜுன் அப்படிப்பட்டவன், தமோ குணத்தை நீக்கியவன், குடாக்க ஈஷன். தமோ குணம்ன்றது பல்வேறு வகையாக நம்ம வாழ்க்கையில வெளிப்பட்டு கொண்டிருக்கு. அதுல பிரதானமாக தூக்கம், தூக்கம் வந்து இருள் பாருங்க, அஞ்ஞானம். அது போல அஞ்ஞானத்துடைய இருளுடைய வெளிப்பாடுகளாக பல்வேறு விதமான தமோ குணங்கள் நம்ம நேர்த்தி பார்த்தோம், சிலது பார்த்தோம் அதுல. ஆனா அது எல்லாவற்றையுமே வென்று விட்டவன் குடாகேஷ, அகமாத்மா, நான் வந்து ஆத்மாவாக இருந்து கொண்டிருக்கிறேன், நான் தான் உன் ஆத்மா. உனக்கு மட்டுமா? இல்ல, எல்லாருடைய, எல்லாருக்குள்ளும், எல்லோருக்குள்ளும் இருக்கக்கூடிய ஆத்மா நான் தான். ஆத்மானாலே என்ன அர்த்தம் நம்ம பார்த்திருக்கோம், நான் என்கின்றதுதான் பொருள். ஆனா இப்போ இந்த ஜீவபாவனையோட, இந்த உடல் மனம் புத்தியோட நான் இருக்கு, ஆனா அதுக்கும் பின்னாடி, அதுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியது நான் தான். உதாரணத்துக்கு வந்து சூரியன் இருக்கு, சூரியனுடைய ஒளி இருக்கு, சந்திரன் இருக்கு, சந்திரன்கிட்டயும் ஒளி இருக்கு. சந்திரன் வந்து தன்னுடைய ஒளியா? இல்ல, சந்திரன் யார்கிட்ட இருந்து கடன் வாங்கினது ஒளி? சூரியன் கிட்ட இருந்து. அது போல இப்போ இந்த உடல் மேல நாம வைத்திருக்கிற அபிமானம், உடல் மனம் புத்தி மேல நான் நான் சொல்றது, உண்மையிலேயே இந்த ஜீவனுக்கு அந்த அந்த நான் என்கின்ற சைத்தன்யம் இல்ல. நான் என்கின்ற அந்த உண்மை வந்து சைத்தன்ய சுரூபம், இந்த உடல் மனம் புத்தியை கடந்த சைத்தன்ய சுரூபம். அந்த சைத்தன்ய சுரூபத்தினுடைய ஒளி பிரதிபிம்பம் அது, இது மேல ரிஃப்ளெக்ஷன் அது இந்த ஜீவத்தன்மையில பட்டு இது என்ன என்ன இங்க ஒரு நான் 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 தோன்றிட்டு. உதாரணம் என்ன பார்த்தோம்? சூரியன் ஸ்வயம் பிரகாசம். அது போல நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபம் ஸ்வயம் பிரகாசமாக சைத்தன்ய சுரூபம். சைத்தன்யம்னு ஒளி பிரகாசம்னு நம்ம புரிந்து கொள்வதை விட அறிகின்ற தன்மை, அறிந்து கொள்கிற தன்மை இருக்கு பாருங்க. இப்ப நமக்கு முன்னாடி டேபிள் இருக்கு, அந்த டேபிளுக்கு தன்னை அறியுமா? அது இந்த டேபிள் தன்னை அறியுமா பாருங்க? தன்னை அறியவே அறியாது, ஆனா நாம அறிகிறோம் பாருங்க. அப்போ
இது அந்த அறிவு தான் ஒளி. அறிவு தான் ஒளின்றது ஒரு உதாரணமாக சொல்றது, உபலட்சணமாக ஒளி, உதாரணமாக ஒளின்னு சொல்றது. ஒளி என்ன பண்ணும், எல்லாவற்றையும் காட்டும், இல்ல இருப்பதை காட்டும். அது போல இந்த சைத்தன்ய சொருபம் அவேர்னஸ் சொல்றாங்கல்ல, கான்சியஸ்னஸ் அவேர்னஸ், இது எங்க இருக்கு உண்மையிலேயே, அது அதுதான் ஆத்மஸ்வரூபம். சரி, அப்படி நமக்குள்ள சைத்தன்ய சுரூபமாக ஆத்மஸ்வரூபத்தினுடைய இயல்பு இருந்து கொண்டிருக்கிறது, அது நமக்கு இப்போ தெரியவில்லை. இப்போ இதை என்ன சொல்றாங்க, எல்லாருக்குள்ளையும் அகம் ஆத்மா குடாகேஷ, நான் 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 ஒரு ஒரு அவேர்னஸ் போறோம், ஒரு விழிப்புணர்வு இருந்து கொண்டே இருக்கு. அது என்ன பண்ணுதுன்னா எல்லாவற்றையுமே அறிந்து கொண்டிருக்கு. ஆனா இந்த ஜீவனுடைய நான் இருக்கு இல்லையா, இப்ப நம்ம சொல்லிக்கிற நான் உடல் மனம் புத்தியோட இருக்குல்ல, இது ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை மட்டும்தான் அறிந்து கொள்ளும். இது இது ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் மட்டும்தான் அறிந்து கொள்ளும் பாருங்க, இதுக்கு வந்து எல்லைக்குட்பட்டது. ஏன், இதுக்கு வந்து சுயம் பிரகாசம் கிடையாது. ஆனா அந்த சைத்தன்ய சுரூபம் தான், இது வந்து சைத்தன்ய சுரூபம் தான் எல்லையற்றது, அது சொரூபமே, இது ஞான சொரூபம். அதனுடைய பிரதிபிம்பம் தான் இந்த ஜீவ ஜீவன் பாவனையாக இருக்கின்ற நான். நம்ம சொன்னது நேற்று சொன்னது போல குருதேவ் வந்து பிக் ஐ ஸ்மால் ஐ சொல்றாரு. நம் சொரூபம் என்னது, ஆத்மஸ்வரூபம் பிக் ஐ. இப்ப நம்ம என்னவா நினைச்சிட்டு போனோம்ல, ஸ்மால் ஐ நான், அது என்னது, நான் இந்த உடல் மனம் புத்தி. அப்ப எல்லைக்குட்பட்டு இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை தான் நான் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அகம் ஆத்மா எல்லோருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சைத்தன்ய சுரூபம், இது நம்ம பார்த்தோம். அகம் ஆத்மா ரெண்டு இருக்கு, அகம் நான், ஆத்மா ஆத்மாவாக இருக்கிறேன். இது நம்ம என்னன்னு சொன்னோம், மகா வாக்கியம் சொல்லுவோம். மகா வாக்கியம் என்றால் என்ன, இதெல்லாம் நமக்கு கேட்ட உடனே யோசிக்காம அந்த அளவுக்கு ஆழ தெரிஞ்சு வச்சுக்கணும், மனதில் பதிவு வச்சுக்கணும். மகா வாக்கியம் என்றால் ஜீவ பிரம்ம ஐக்கிய ஞானத்தை வழங்கக்கூடிய வாக்கியம் மகா வாக்கியம். ஜீவ பிரம்ம ஜீவனுடைய சொரூபமும் ஈஸ்வருடைய சொரூபமும் ஒன்று என்கின்ற ஞானத்தை வழங்கக்கூடிய வாக்கியம், இந்த ஞானத்தை கொடுக்கக்கூடிய எல்லா வாக்கியங்களும் மகா வாக்கியம்னு பேருது. ஏன்னா மகா மிகப்பெரிய, மிகப்பெரிய ஒரு பேருண்மையை சொல்லக்கூடியது, அதனால மகா வாக்கியம். பெருசு பெருசா இருக்கணும் அவசியம் கிடையாது, இல்ல இல்லவே இல்லை. மகா வாக்கியம் பாரு, தத்துவமாசி ஒரு மகா வாக்கியம். அப்போ இந்த சீடன் வந்து இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும், பிரம்மத்தை அறிந்து கொள்ள வேண்டும், ஆத்மஸ்வரூபத்தை அறிந்து கொள்ள வேண்டும், குரு கிட்ட போகும்போது அந்த குரு சிரவணம் மரணம் இதுல என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க உனக்கு, தத், நீ எதை கேட்கிறாயோ தத், தத் பிரம்மம், அந்த பிரம்மம் அது துவம், அந்த பிரம்மம். நம்ம நம்ம எங்கேயோ இருக்கதான் நினைச்சிட்டு அந்த பிரம்மம், அந்த அந்த பிரம்மத்தை நான் எப்படி அறிந்து கொள்வது, அந்த பிரம்மத்தை எப்படி அறிந்து கொள்வதுன்னு கேட்கிறோம். அது வேற ஏதோ ஒரு வேற எங்கேயோ இருக்கக்கூடிய வஸ்து போல. குரு என்ன சொல்றாரு, அந்த பிரம்மம் நீயாகவே இருக்கிறாய், தத்து துவம் அசி, நீ எந்த இறைவனை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அந்த இறை சுரூபமாக, அந்த இறை சுரூபம் உன்னுள்ளே இருக்கிறது, அது நீயாகவே இருக்கிறாய். அப்ப தத்துன்றது என்னது, அந்த துவம் என்பது முன்னாடி இருக்கக்கூடிய முன்னிலை, முன்னிலை முன்னாடி இருக்கக்கூடிய சீடன், அசி அது நீயாவே இருக்கா சொல்றது வந்து குரு. ஆனா இங்க என்ன ஆயிடுச்சு, அது அப்படியே அகம், எது தத்தா இருந்ததோ எது வந்து பிரம்மமாக இருந்ததோ அது இங்க என்ன ஆயிடுச்சுங்க, அகம் ஆயிடுச்சு, அதுவே அகம்னு ஆயிடுச்சுங்க. அப்புறம் ஆத்மா, ஆத்மா தான் யாரு, நான் சொல்றது, அந்த பிரம்மமே நான். தத்துவம் அசின்னு குரு சொல்ற உபதேசம் இங்க எப்படி இருக்கு, அகம் ஆத்மா சொல்லும் போது நான் பிரம்மம். அப்ப இது கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட மகா வாக்கியம், இது மகா வாக்கியம் இதுல பொதிஞ்சிருக்கு. அதனுடைய பொருள் ஏனென்றால் இது வந்து ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை வெளிப்படுத்துகிறது, அகம் ஆத்மா மகா வாக்கியம். சரி, அடுத்து என்ன, இது எனக்குள்ள மட்டும்தானா, எனக்குள்ள மட்டும்தான் இருக்கு அப்படின்னு கேட்டா, சர்வ பூதாசய ஸ்திதக, சர்வ பூதா ஆசய ஸ்திதக, எல்லா பிராணிகளுடைய ஹிருதயத்திலும் இருந்து கொண்டிருக்கிறது. ஹிருதயாகாசம்னு சொல்லுமா, ஹிருதயம்னா அந்த பிசிக்கல் ஹிருதயம் கிடையாது, ஹார்ட், அது இல்லை, மெயின் கோர்னு அர்த்தம். ஒவ்வொருத்தருக்குள்ளயும் எது வந்து மையப்புள்ளியாக இருந்து கொண்டிருக்கும், நமக்கே தெரியாம பாருங்களேன். நான்னு சொல்லுவோம், நான்னு சொல்லும்போது எப்படி சொல்றாங்க பாருங்க, நான் சொல்லும் போது
நான் இப்படிதான் சொல்றோம் பாத்தீங்களா, இப்படி சொல்றோம், நான் சொல்லுவோமா, நான் சொல்ல மாட்டோம், மூக்கை தொட்டு கையை தொட்டு தொடர மாட்டோம். அப்புறம் என்ன எடுத்தோம்னா, மையப்பகுதின்றது இடம்னு எடுத்துக்கூடாது, எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சென்டர் ஆஃப் மை பர்சனாலிட்டி, கோர் ஆஃப் மை பர்சனாலிட்டி, அதுதான் நான். அந்த நான், நான் சொல்லும் போது அது இந்த உடல் மனம் புத்தியை கடந்து இருக்கின்றது. எங்க சர்வபூதாசய ஸ்திதக, நமக்கு எது ஒண்ணு இருக்கு இருக்கு இருக்குன்னு சொன்னாலும் நமக்கு என்னன்னா எங்கன்னு கேட்கிற பழக்கம் ஆயிடுச்சு. அதனால என்ன சொல்றாங்க, ஹிருதயத்தில், ஹிருதயத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அப்படின்னா நம்ம என்ன என்ன புரிஞ்சுக்கணும், நமக்கு நம்மளுடைய மைய பகுதியில் சொல்லும் போது நான் தான், என்னை தவிர எதுவுமே இல்லை, நான் தான் அது. அப்படி புரிஞ்சு கொள்ள வேண்டும். சர்வபூதாசய ஸ்திதக, எல்லோருள்ளும் இருக்கின்றது. இதை எங்க போய் உணர்ந்தப்போ, இறைவனை நான் எங்க போய் உணர்வு, வெளியில வந்து அப்படியே தரிசனம் காட்டி அங்க உணர்ந்தா, உள்ள உணர்ந்தா, உள்ள இதை உணர வேண்டும். சரி, இது வந்து உயிர்களை பத்தி சொல்லிட்டார். இப்போ இந்த உயிர்கள், உயிர்களுக்கு இருப்பிடமாக இருக்கின்ற இந்த உலகம், அப்ப நான் விழிப்புணர்வோட இருக்கிற அவேர்னஸ் இருக்கு, சைத்தன்ய சொருபம் நான். இந்த உலகம், இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்றாரு, இந்த உலகத்துலதான் இந்த நானும் தானே ஒரு பகுதி. அவர் என்ன சொல்றப்போ, அகம் ஆதிஷ்ட மத்தியம் சூதானாம் அந்த ஏவச்ச, என்ன சொல்றாரு, நான் தான் இந்த உயிர்களுக்கு, இந்த உயிர்கள் சொன்னா இந்த உலகம் தான், ரெண்டு வேற வேற கிடையாது, இந்த உலகம் இந்த உயிர், இந்த உயிர்களுக்கெல்லாம் நான் தான் ஆதியாகவும் இருக்கிறேன், மத்தியம் மத்தியமாகவும் இருக்கிறேன், நடுவாகவும் இருக்கிறேன், அந்தமாகவும் இருக்கின்றேன், அகமேவ நானே தான். என்ன புரிஞ்சதுப்போ, ரொம்ப 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 அழகான ஆழமான சூக்ஷ்மமான கருத்து சொல்றாருங்க. என்ன பாத்தீங்கன்னா, முதல் வரியில நம்ம பார்த்தது மகா வாக்கியம் சொன்னோம், அது நான் பிரம்மம், நானே பிரம்மமாக இருக்கிறேன், நான் அந்த ஆத்மா. சரி, மற்ற உயிர்களா யாரா, நான் மட்டும் ஆத்மா, மற்றவங்களாம் வந்து துராத்மாவா கேட்டா அப்படி கிடையாது. மற்றவர்களும் மற்றவர்கள் எல்லாம்னு சொல்லும் போது அனைத்துக்கும் ஆதாரமாக இருக்கின்ற பிரம்மம். ஒரு தனிப்பட்ட ஒரு உடலை வைத்துக் கொண்டு, ஜீவனை வைத்துக் கொண்டு பேசும்போது இந்த ஜீவனுக்கு ஆதாரமா இருக்கிறது ஆத்மா. எல்லாம்னு நம்ம இப்ப சொல்லும் போது என்னது, அனைத்தும்னு சொல்லும் போது அதுக்கு வேற ஒரு பேர் கொடுக்குறாங்க, ஆனா இதேதான், அனைத்து சொல்லும் பிரம்மம், இருக்குவது பிரம்மம் மட்டும்தான், இருப்பது பிரம்மம் மட்டுமேதான், பிரம்ம சத்தியம். இத சொல்வது வந்து இரண்டாவது வரி, இரண்டாவது வரியில பிரம்ம சத்தியம் சொன்ன அகம் ஆத்மா, அந்த ஆத்மா தான் பிரம்மம், இங்க பிரம்மத்தை தவிர வேற எதுவுமே இல்லைன்னு சொல்றது இரண்டாவது வரி. அது எப்படி, நான் அகம் ஆதிஷ், அகம் பூதானாம் ஆதிகி மத்தியம் அந்தம் ஏவச்ச, அந்த ஏவச்ச இதான சொல்லியிருக்கு, பிரம்மம்னு எங்க சொல்லியிருக்கு. அப்ப இங்க என்னன்னா, இந்த உயிர்கள், உயிர்களுக்கு ஆதி காரணம், காரணமாக இருக்கிறது. அப்படின்னா எதிலிருந்து இந்த உயிர்கள் தோன்றியதோ, எதிலிருந்து இந்த உயிர்கள் தோன்றியதோ, எதில் இந்த உயிர்கள் நிலை பெற்றிருக்கிறதோ, மத்தி, மத்தியில. அப்போ சிருஷ்டி காரணம், ஸ்திதி காரணம், மீண்டும் அந்த ஏவ, அந்த அந்த எங்க போய் முடிகின்றதோ, லய காரணம் எங்கு ஒடுங்குகின்றதோ, அது நான். என்ன அர்த்தம், உயிர்களுக்கு ஆதி மத்தியம அந்த நான் சொன்னா, இந்த உயிர்களுக்கு சிருஷ்டி காரணமாக இருப்பது, இந்த உயிர்கள் எதிலிருந்து தோன்றுகின்றதோ, எதில் நிலை பெற்றிருக்கோ, எதில் ஒடுங்குகின்றதோ, அது நான் அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்னா, அப்போ இருப்பது நான் மட்டும்தான், இது எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். அப்ப இருப்பது பிரம்ம சத்தியம், ஜெகத் மித்யா, ஜெகன் மித்யா, இங்க இருப்பது எல்லாமே மித்யா. இது எப்படினா, அது இது எல்லாமே நான் சொல்லும் போது, அப்ப இருப்பது பிரம்மம் மட்டும்தான், நான் மட்டும்தான், அது இல்லைன்னு எப்படி புரிஞ்சுக்கிறது. ஒரு ரெண்டு உதாரணம் பார்க்கலாம், ஒன்னு ரெண்டு உதாரணம் பார்த்தா புரிஞ்சிடும். இப்ப மண், மண் சொல்லுகிறது, இந்த பானை என்னிடம் இருந்து தோன்றியது, இந்த பானை என்னிடம் நிலை பெற்றிருக்கிறது, இந்த பானை மீண்டும் என்னிடமே ஒடுங்குகின்றது. இந்த உதாரணம் எழுதிக்கிட்டீங்களா, புரியுதுங்களா? இப்போ இப்ப என்ன புரிஞ்சுக்கணும்,
அப்போ பானை சத்தியம் அப்படி சொல்லவா, மண் சத்தியம், பானை என்பது என்ன? மித்யா. இப்ப சத்தியத்துக்கும் மித்யாக்கும் என்ன வித்தியாசம்? சத்தியத்துக்கும் மித்யாக்கும் என்ன வித்தியாசம்? இது ரெண்டாவது அத்தியாயத்துல இருந்து எப்பப்பெல்லாம் முடியுமோ அப்பெல்லாம் நம்ம சொல்லிட்டே வரோம். இதான் வேதாந்தத்தினுடைய முக்கியமான உபதேசம். இந்த முக்கியமான எல்லா சாஸ்திரத்தினுடைய சாரமாக இருப்பது இந்த ஸ்லோகம். ஜீவபிரமாய்க்கு என்ன சொல்லியாச்சு? அப்போ இங்க இருக்கக்கூடிய ஆத்மா பிரம்மம் சொல்லியாச்சு. அப்ப உலகம் என்னன்னு கேட்டா உலகம் மித்யா. அப்ப மித்யான்றது எங்க சொல்லியிருக்காங்க? ரெண்டாவது வரியில சொல்லியிருக்காங்க, அகம் ஆதி பூதானாம் அகம் ஆதிகி மத்தியம் அந்தம் அப்படின்னு சொல்லும் போது இந்த உலகம் வந்து மித்தியான்னு சொல்லியிருக்காங்க. அது உதாரணம் என்ன பார்த்தோம்? மண் சொல்லுகின்றது இந்த பானைக்கு நான் தான் ஆதி காரணம், இந்த பானையினுடைய இருப்பு என்னிடம்தான் அது இருந்து கொண்டிருக்கிறது, மீண்டும் இந்த பானை என்ன ஆகும் என்னிடமே ஒடுங்குகின்றதுன்னு சொன்னா, சத்தியம் என்பது மண், மித்யா என்பது பானை. அப்படின்னா எல்லா காலங்களிலும் இருப்பது உண்மையில் மண் மட்டுமே தான். அப்ப பானை என்பது என்னது? பானை என்பது இல்லவே இல்லை. பானை என்பது இல்லவே இல்லை என்ன நடத்தும்னா, பானை என்பதற்கு தனித்துவமான இருப்புத்தன்மை என்பது இல்லவே இல்லை, அது வெறும் பெயர். மண்ணுக்கு வேற ஒரு பெயர் கொடுத்துருக்கும். அது பானைன்னு சொல்லும் போதும் என்னது? அது அங்க இருப்பது மண்ணு தான். அப்ப பானை என்கின்ற தனித்துவம் மிக்க ஒரு சிருஷ்டி அங்க உண்டாகவே இல்லை. ஏன் மண்ணை எடுத்துட்டாக்க என்ன கிடையாது அங்க? பானைன்னு ஒண்ணு கிடவே கிடையாது. பானையில இருந்து மண் எடுத்துட்டா பானைன்னு ஒண்ணு இருக்கா? அப்போ பானை இருக்குன்னு எப்படி சொல்லலாம்? மண்ணு தான் அது. பானையாக இருக்கும்போது மண்ணு, பானை சிருஷ்டி முன்னாடி இருக்கிறது மண்ணு, அது பானையாக சிருஷ்டி உண்டான போது அதுவும் மண்ணு, அது பானையாக இருந்து கொண்டிருக்கும் போது அதுவும் மண்ணு, அந்த பானை உடைஞ்சு போன பின்னாடியும் உடைஞ்சு இருக்கிறது அப்பவும் என்னது? மண்ணு. அப்ப எல்லா சமயமும் எது ஒண்ணு இருந்து கொண்டே இருக்கிறது? மண், அது சத்தியம். அப்ப எது ஒன்று இருப்பது போல, தனக்கு தனித்துவமான இருப்புத்தன்மை இருப்பது போல காட்டிக்கொள்கிறதோ அது வந்து மித்யா. உண்மையில அதுக்கு சிருஷ்டியும் இல்லை, ஸ்திதியும் இல்லை, லயமும் இல்லை. சிருஷ்டின்றது என்னது? உண்மையாகவே ஒண்ணு உண்டா இருக்கணும். உண்மையாகவே ஒரு புது தனித்துவம் மிக்க ஒரு ப்ராடக்ட் இருந்து வச்சுக்கோங்களேன், மண் இல்லாம அது சிருஷ்டி சொல்லலாம். ஆனா இந்த மண்ணே தான் அங்கவா இருக்கு, மண்ணே வெவ்வேறு வடிவமாக இருக்கின்றது. அப்போ வெறும் பெயர் தான் கொடுத்துருக்கோம், என்னது? பானைன்னு. இது புரியுது இல்லையா? இது புரியுது இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்? பானைன்னு ஒரு பெயர் தான் கொடுத்தோமே தவிர பானைக்கு தனித்துவமாக தானே செல்ஃப் எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது. மண்ணை தவிர்த்து விட்டு பானை என்பதற்கு இருப்புத்தன்மையே கிடையாது. இது புரியுதுங்களா? மண்ணை தவிர்த்து விட்டு பானை என்பது ஒன்று தனியாக அதற்கு இருப்புத்தன்மை என்பதே கிடையாது. அப்போ தனியாக இருப்புத்தன்மை இல்லாதது அது இல்லைன்னு அர்த்தம், அது இல்லைன்னு அர்த்தம். அப்ப எது இருக்கு? இருக்கிறது மண்ணு தான். அப்ப இங்க பாருங்க, அப்ப என்ன சொல்றாரு? மண் சத்தியம், பானை மித்யா. அது போல இங்க பகவான் என்ன சொல்றாரு? அகம் ஆதிகி மத்தியம் அந்தம், இந்த உயிர்கள் என்னிடம் தோன்றி இருக்கின்றன, என்னிடம் நிலை பெற்றிருக்கின்றன, என்னிடம் ஒடுங்குகின்றன, இந்த உயிர்கள், இந்த உலகம் எல்லாம் தான். அப்போ எது சத்தியம், எது மித்யா? அப்போ உயிர்கள் இந்த உலகத்துக்கு தனித்துவமாக இருப்புத்தன்மை என்பதே கிடையாது. பிரம்மத்தை தவிர்த்துட்டு தனித்துவமான இருப்புத்தன்மை என்பது கிடையவே கிடையாது, அது வெறும் தோற்றம். அப்ப அந்த தோற்றத்துக்கு ஒரு பெயர் கொடுத்துருக்கோம், அவ்வளவுதான். என்ன பெயர் கொடுத்துருக்கோம்? உலகம், ஆண், பெண், மிருகங்கள், பறவைகள், செடிகள், மலைகள், கடல், இதெல்லாம் பேர் கொடுத்துருக்கோம் தவிர இதெல்லாமே என்னது? வெறும் பெயர். நாமதேயம், வெறும் பெயர், நேமிங் செரிமனி தான். உண்மையிலே என்ன கிடையாது அங்க? உண்மையிலேயே தனித்துவமான ஒரு இருப்புத்தன்மை இதுக்கு கிடையவே கிடையாது. எப்படி தெரியும்? எதில் எந்த எந்த ஒன்று எது ஒன்று எதில் தோன்றி இருக்கிறதோ, எதில் நிலை பெற்றிருக்கோ, மீண்டும் எதில் ஒடுங்குகிறதோ, இப்படி மாற்றத்துக்கு உட்பட்டது அனைத்துமே என்ன கேட்டா மித்யா. ஆனா அதுக்கு ஆதாரமா இருக்கிறது மட்டும்தான் சத்தியம். சரி, இப்போ உதாரணம் வந்து
நீர், நீர் எடுத்துக்கலாம், கடல்ல அலைகள் இருக்கு, அந்த அலைகள் எதில் தோன்றி இருக்கின்றது, நீரினாலதான் தோன்றி இருக்கு, நீர் தான் அது. நீரில் தோன்றி நீர் இருந்து கொண்டு மறுபடியும் என்ன ஆயிடுச்சு, நீரிலேயே ஒடுங்குகின்றது. அப்ப அலை என்பதற்கு தனித்துவமாக இருப்பு தன்மை இருக்கா, தனித்துவமாக நீரை தவிர்த்து விட்டு அது அதே நீர் வேறொரு வடிவத்தை எடுத்துக் கொள்ளும் போது நாம ஒரு பேர் கொடுத்துக்கோம். ஆனா உண்மையிலேயே தனிப்பட்ட ஒரு சிருஷ்டி என்பது இங்க என்ன கிடையாது, இல்லவே இல்லை. அது போல பகவான் சொல்றார் அகம் ஆத்மா, சொல்லிட்டாரா, அகம் ஆத்மா சர்வ பூதா சயஸ்திதக, எல்லோருக்குள்ளும் நான் வீட்டுக் கொண்டிருக்கிறேன், எல்லோருக்குள்ளும் இருக்கும்போது பிரம்மம், இந்த ஆத்மா தான் பிரம்மம். சரி, அப்போ இங்க இருப்பது என்னது, பிரம்ம சத்தியம். அப்போ இந்த உலகம் வெவ்வேறு விதமான பேதங்களாக தோன்றிருக்கிற உயிரினங்கள் அதெல்லாம் வெறும் பெயர்கள் மட்டுமே, உண்மையில் இருப்பது என்னது, நான் மட்டும்தான், என்னிடம் இருந்தா அது தோன்றுகின்றன, என்னிடம் தான் நிலை பெற்றிருக்கின்றன, என்னிடம் ஒடுங்குகின்றன. அப்ப இருப்பது என்னது, இருப்பது நான் மட்டுமே, இது எல்லாமே எனது வெறும் மித்யா. இது புரியுதுங்களா, இந்த பான உதாரணம், பான உதாரணம் புரியுதுங்களா, அறியும். சரி, அப்படின்னா இங்க தெளிவாயிடுச்சு பாருங்க, பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா, இதுதான் சாஸ்திரத்தினுடைய நிர்ணயம் சாரம், எல்லா சாஸ்திரத்தினுடைய சாரமும் இதுதான், இங்க இருப்பது பிரம்ம மட்டுமே தான், மற்ற எல்லாமே மித்யா. ஓகேங்களா, இது இதுதான் இங்க சொல்ல வர்றாரு, இதுதான் மிகப்பெரிய ரகசியமும் சரி உபதேசமும் சரி, மகா வாக்கியம்னு பேர் இது. இதுதான் எல்லா சாஸ்திரமும், எந்த சாஸ்திரம் எடுத்தாலும் அதனுடைய சாரமாக இருக்கக்கூடியது இந்த ஞானம் தான். இங்க இருக்கிறது இறை தத்துவம் மட்டும்தான், மற்ற அனைத்துமே வெறும் தோற்றங்கள், வெவ்வேறு பெயர்கள். சரி, இதை வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில புரிந்து கொள்வதற்கு தான் பகவான் வந்து கடவுள் வந்து கனவே படைச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். இப்ப கனவு பாருங்களேன், கனவு வந்து கனவு ஒரு உலகம் படைக்கப்படுகிறது, அந்த படைக்கப்பட்ட உலகம் இருந்து கொண்டிருக்கு, படைக்கப்பட்ட உலகம் ஒடுங்குகின்றது கனவுல. அப்ப அது எல்லாமே என்னது, அது பார்த்தது எல்லாமே என்னது, இந்த மனதுடைய, இந்த மனது தான் அப்படி இருக்கே தவிர உண்மையிலேயே என்னது, மனது தான் அது. அது போல இங்க இருக்கக்கூடிய மூன்று நிலைகளிலும் ஆழ்ந்த உறக்க நிலை, ஆழ்ந்த உறக்க நிலையில நமக்கு ஒரு அனுபவங்கள் இருக்கு, எதுவுமே நான் அறியவில்லை. இரண்டாவது கனவு நிலை இருக்கு, மூன்றாவது அந்த கனவு நான் காண்கிறேன்றது நமக்கு தெரியுது, அந்த அனுபவம் இருக்கு நமக்கு. அதனாலதான் எழுந்திரிச்சோடனே சொன்னேன், சொல்றோம் நம்ம, நான் கனவு கண்டேன், அப்ப எங்க இருந்தது யாரு, நான் இருந்தேன். அப்புறம் விழிப்பு நிலை, இந்த மூன்று நிலைகளும் மாறிக்கொண்டே இருக்கு, ஆனா இந்த மூன்று நிலைகளையும் மாறாத நான் பார்த்து கொண்டிருந்தேன், நான் அனுபவித்துக் கொண்டிருந்தேன். அப்போ அனுபவிக்கப்படுகின்ற பொருள் வேறு, அனுபவம் வேறு, அனுபவிக்கின்ற பொருள் வேறு, அனுபவிப்பவன் வேறு. அப்ப அனுபவிக்கப்படுகின்ற அனுபவங்கள் என்னது, பொருட்கள், விழிப்பு நிலையில நான் இந்த உடல் இந்திரியங்கள் மனம் மூலமாக இந்த வெளி உலகை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், அதை நான் அறிகிறேன். கனவு நிலையில வெளி உலகத்தை அனுபவிக்கல, மனதே தோற்றுவித்த சூக்ஷ்ம உலகம், அந்த சூக்ஷ்ம உலகத்தை யார் அனுபவிக்கிறா, நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். அப்ப அனுபவிக்க அனுபவம் வேறு, அனுபவிப்பவன் வேறு, நான் இருந்து கொண்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிருக்க, அங்க என்ன இல்ல, அங்க இந்த விழிப்புலகமும் இல்லை, கனவுலகமும் இல்லை, எதுவுமே இல்லை என்கின்ற அனுபவத்தை யார் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது, அது இல்லை என்கின்ற அனுபவம் யாருக்கு, நான் அறிந்து கொண்டிருக்கிறேன். அப்போ அனுபவிக்கின்ற அனுபவம் வேறு, அது அனுபவிப்பவன் வேறு. இங்கு எல்லா நேரங்களிலும் மூன்று நிலைகளிலும் மாறாமல் இருந்து கொண்டிருப்பது நான், ஆத்மாவாகிய சத்தியம். அப்ப இதெல்லாம் மாறிக்கொண்டே இருப்பது வெறும் தோற்றா மாத்திரம், அது வந்து மித்யா. ஓகே, சரி, இந்த ஸ்லோகம் மறுபடியும் படிக்கலாம் பாருங்க. அகம் ஆத்மா குடாகேஷ
சர்வபூதாஷய ஸ்திதஹ அகம் ஆதிஷ்ய மத்யம் ச பூதானாம் அந்த ஏவ ச. என்னெல்லாம் பார்த்துக்கோங்க, இந்த அகமாத்மான்றது வந்து மகா வாக்கியம். அது நம்ம பார்த்தோம், மகா வாக்கியம் என்பது வந்து ஜீவபிரம ஐக்கிய ஞானத்தை வழங்கக்கூடிய எல்லா வாக்கியங்களுமே வேதங்கள் உபனிஷத்துல கூடிய வாக்கியங்களுக்கு மகா வாக்கியம்னு பேரு. அதே கருத்துடைய வாக்கியமாக இந்த பகவத்கீதையில இந்த ஸ்லோகத்துல இந்த வார்த்தை இருக்கிறதுனால இதுவும் மகா வாக்கியம். இது ஜீவபிரம ஐக்கியத்தை குறிக்கின்றது, அந்த ஞானத்தை வழங்குகின்றது. சர்வபூதாஷயஸ்திதக, எங்க இருந்து கொண்டிருக்க ஆத்மாவாக எல்லோருள்ளும் மையமாக நான் 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 இருந்து கொண்டிருப்பது நான் தான். அந்த நான் வந்து இந்த உடல் மனம் புத்தி அபிமானத்தை கடந்திருக்கின்றது. அதனாலதான் இந்த உடல் மனம் புத்தி கடந்து உணரணும்னு சொல்றோம் தியானத்துல. அதுக்கப்புறம் என்ன, இந்த உலகம் என்னது அப்போ, இந்த உலகம் வந்து வெறும் தோற்றா மாத்திரம், வெறும் மித்யா. எப்படி மித்யான்னு சொல்றீங்க, ஏன்னா இது என்னிடமிருந்து தோன்றி என்னிடம் இருந்து என்னிடம் உடனுகின்றது, நான் தான் சத்தியம். இது என்னது, நான் இல்லாமல் இதற்கு இந்த உலகத்துக்கு தனித்துவமான ஒரு இருப்புத்தன்மை என்பதே கிடையாது. அப்போ தனித்துவமான ஒரு இருப்புத்தன்மை இல்லாததுக்கு அது வந்து அதுக்கு இருப்பே இல்லை, அது எப்படி இருக்குன்னு சொல்றது, இல்லவே இல்லை, வெறும் தோற்றம் தான் அப்பியரன்ஸ். அது அதுக்கு உதாரணங்கள் பார்த்தோம், பானை மண் உதாரணம் பார்த்தோம், கண உதாரணமும் பார்த்தோம், ஓகேங்களா. சரி, அடுத்தது எடுத்த உடனே அப்ப பகவான் வந்து என்ன சொல்லிட்டாரு, இப்ப அர்ஜுன் கேட்ட முதல் கேள்விக்கு பதில் சொல்லிட்டாரு, உன்னை நான் எப்படி சிந்தித்துக் கொண்டு தொடர்ந்து எவ்வாறு எவ்விதமாக உன்னை நான் தியானித்துக் கொண்டால் உன் உண்மை சுரூபத்தை அறிகள். பகவான் சொல்றாரு, என்னை ஆத்மா என்று நீ தியானி தொடர்ந்து தியானம் செய்து கொண்டது, என்னை ஆத்மா என்று அதான் அகம் ஆத்மா சொல்லிட்டாருங்க. அப்போ அகம் ஆத்மான நான் உனக்குள்ள மட்டும் இல்லை, நீ எதெல்லாம் பார்க்கறியோ அத்தனைக்குள்ளவும் நான் இருக்கின்றேன். அப்ப யார பார்த்தாலும் என்ன அர்த்தம், யார பார்த்தாலும் அந்த வடிவம் அந்த பெயர் அது வெறும் மித்யா, எனக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா அங்கு இருக்கு, அதே ஆத்மா தான் அங்கும் இருக்கின்றது. அப்போ எல்லா உயிர்களுமே என்னது, வெறும் தோற்றா மாத்திரம், வெறும் வெறும் மித்யா தான். உண்மையில இருப்பது என்னது, எல்லாமே பிரம்மம் மட்டுமே தான், ஆத்மஸ்வரூபம் மட்டுமே தான் இருக்கின்றது. இந்த மாதிரி நீ என்னை தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருந்தால் என்ன சொல்ற, அவன் கேட்ட கேள்விக்கு பதில், முதல் கேள்வி கேட்டார்ல அர்ஜுனன், சதா பரிசிந்தையன், உன்னை நான் எவ்வாறு தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருந்தால், எப்படி தியானித்துக் கொண்டிருந்தால் உன் நிர்குண சுரூபத்தை அடைய முடியும், நான் அறிவேன் அப்படின்னு கேட்டா, நீ ஆத்மாவாக என்னை தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருந்தால் நீ என்னுடைய நிர்குண சுரூபத்தை அறிவாய், நிர்குண பிரம்மஸ்வரூபத்தை அறிவாய். அதுக்கு பதில் வந்துருச்சுங்களா இந்த முதல் கேள்விக்கு? சரி, இப்போ உட்கார்ந்து பிரம்ம தியானம் பண்ண ஆரம்பிக்கலாமா? நான் ஆத்மா, நான் பார்க்கின்ற அனைத்துக்குள்ளும் ஆத்மா தான் இருக்கு, இந்த ஜெகத் வந்து மித்யா, ஜெகத் மித்யா, நான் பிரம்மம், பிரம்மம் தான் சத்தியம். அப்படி ஆரம்பிச்சிடலாமா நாளையில இருந்து? முடியாது இல்லை, அதனாலதான் சார் கேசு கேசுச்சு பாவேஷு. ரெண்டாவது கேள்வி, இந்த உலகம் வந்து இந்த உலகம் இன்னும் மித்யான்னு எனக்கு தெரியல, ஆனா இப்படி மித்யாவாகவே இருக்கட்டும் இந்த உலகம் நீ சொல்வது, அதுல உன் சொரூபத்தை உன் சகுண சுரூபத்தையாவது நான் முதல்ல என்ன பண்றேன், தியானிப்பதற்கு நான் முயல்கின்றேன், அதை அறிந்து கொள்வதற்கு நான் முயல்கின்றேன். அப்போ என்னுடைய கவனம் எங்க போகும், இங்க இருக்கக்கூடிய உலக பொருட்களிடமிருந்து அதை ஒரு அதற்கு சத்தியத்துவம் கொடுக்கறத விட்டு விட்டுட்டு, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத விட்டு விட்டு, அதில் நீ எப்படி சகுணமாக இருக்கிறாய் என்கின்ற என்னுடைய மனது கவனம் உன்னிடம் செல்லும். அப்ப இந்த உலகத்திலிருந்து நம்மளுடைய கவனத்தை திசை திருப்பதற்கு ஆன கேள்வியதான் ரெண்டாவது கேள்வியை கேட்டிருக்காரு, கேஷு கேஷுச்ச பாவேஷு, கேஷு கேஷுச்ச பாவேஷு சிந்தியோசி பகவன் மயா, நான் உங்களை எப்படி எல்லாம் சிந்திப்பது இந்த உலகத்தில் உலக பொருட்களில். இதுல எப்படி என்ன புரியுது நமக்கு, இந்த உலகம் மித்யான்றத நம்மளால இன்னும் நமக்கு அந்த நிலைக்கு நம்மளால வர முடியல. அப்படி ஆனா அந்த அப்படி இருந்தாலும் இந்த உலகத்தில் எதை எதையெல்லாம் பார்க்கும் பொழுது நான் அந்த பொருட்களை விட்டு விட்டு உலகத்தை விட்டு விட்டு என்னுடைய கவனம் மனதனுடைய கவனம் அந்த இறைவனுடைய சகுண பிரம்மத்திடம் போகும்.
இந்த பயிற்சியை முதல்ல பண்ணு, இந்த பயிற்சியை பண்ணும் போதில்ல அர்ஜுனன் தான் சொல்றான் இதெல்லாம் பண்ணதோ பண்ணணும். அப்ப இறைவன்றத இப்போ எங்க உடல சொல்றாங்க, சகுண பிரம்மமாக வெறும் கோவில்களில் மட்டும் இல்ல, அந்த கோவில் இருக்கக்கூடிய விக்கிரகங்களில் மட்டுமல்ல, நம்ம பூஜையில இருக்கக்கூடிய பூஜை அறையில் இருக்கக்கூடிய பல்வேறு வடிவங்களில் மட்டுமல்ல, இந்த உலகத்திலேயே இந்த உலகம் முழுவதிலுமே நீ எங்கெங்கெல்லாம் இறை சுரூபத்தை நீ உணர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அதான் அவன் கேட்டான். இப்ப அடுத்த ஸ்லோகத்துல இருந்து அந்த இரண்டாவது கேள்விக்கான பதில் தான் இந்த அத்தியாயம் முழுவதும். அப்போ பகவான் எப்படி எடுத்துக்கிறாரு, இங்க எப்படி எடுக்க போறாரு, என்னெல்லாம் சொல்ல போறாரு, அப்போ நம்மளுடைய சனாதன தர்மத்துக்கு ஆதாரமாக இருப்பது வேதங்கள். அப்போ வேதங்கள்ல இருந்து எடுக்க ஆரம்பிக்கிறார், வேதங்கள்ல சொல்லிக்கக்கூடிய விஷயங்கள்ல இருந்து எடுத்து அதுல நான் எதுவாக எல்லாம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவார். அதுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி கொண்டு போறாரு. 21வது ஸ்லோகம். ஆதித்யானாமஹம் விஷ்ணுஹு, ஆதித்யானாமஹம் விஷ்ணுஹு, ஆதித்யானாமஹம் விஷ்ணுஹு, ஆதித்யானாமஹம் விஷ்ணுஹு, ஜோதிஷாம் ரவிரம்சுமான், ஜோதிஷாம் ரவிரம்சுமான், ஜோதிஷாம் ரவிரம்சுமான், ஜோதிஷாம் ரவிரம்சுமான், மரீச்சிர் மருதாமஸ்மி, மரீச்சிர் மருதாமஸ்மி, மரீச்சிர் மருதாமஸ்மி, மரீச்சிர் மருதாமஸ்மி, நக்ஷத்ராணாமஹம் சசி, நக்ஷத்ராணாமஹம் சசி, நக்ஷத்ராணாமஹம் சசி, நக்ஷத்ராணாமஹம் சசி. ஆதித்யானாமஹம் விஷ்ணுஹு, ஜோதிஷாம் ரவிரம்சுமான், மரீச்சிர் மருதாமஸ்மி, நக்ஷத்ராணாமஹம் சசி. அகம் முதல்ல சொன்னது அகம் ஆத்மா, எல்லோருடைய இதயத்திலும் நான் வீற்றிருக்கிறேன். இந்த உலகம் என்பது வெறும் மித்யா, இந்த உலகத்துக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய பிரம்மம் நான் தான் சத்தியம். இப்படி என்னை நீ சிந்தித்துக் கொண்டிருந்தால், இவ்விதமாக என்னை நீ தியானித்துக் கொண்டிருந்தால், என்னுடைய நிர்குண சுரூபமாக பிரம்மத்தை நீ அறிந்து கொள்ளலாம். அர்ஜுனன் முதல் கேள்விக்கு பதில். சரி, அதற்கு நான் இப்பொழுது தகுதி உடையவனாக இல்லையே, இந்த உலக அனுபவங்கள்லாம் நான் உண்மையில நம்பிட்டு இருக்கேன், அப்ப நான் என்ன பண்றது, அந்த உலகத்துல நான் எப்படி எப்படி எல்லாம் அந்த உலக நினைவை விட்டு விட்டு என் நினைவை கொண்டு வர்றதுக்கான சில வாய்ப்புகளை உனக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்றார். அதுல அகம் ஆதித்யானாம் விஷ்ணுஹு, ஆதித்யர்களுள் நான் விஷ்ணு. ஆதித்யர்கள் நமக்கு கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம இல்லையா, வேத காலத்துல இருக்கவங்களுக்கு ஸ்பஷ்டமா தெரியும், நல்லாவே தெரியும். நமக்கு அப்படி அப்படி அப்படியே அந்த ஞானம் எல்லாம் குறைஞ்சு போனதுனால ஆதித்யர்களா, துவாதச ஆதித்யர்கள் கேள்விப்பட்டிருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். அந்த 12 ஆதித்யர்களுள் நான் விஷ்ணு, நான் விஷ்ணுவாக இருக்கின்றேன். அப்போ அந்த 12 ஆதித்யர்கள்ல விஷ்ணுன்ற ஒரு ஆதித்யர், அவர் ஒருத்தர் கேட்டகரி கேட்டால கேசு கேசு சபாவேஷு. அப்ப ஆதித்யர்கள்ன்றது ஒரு விதமான வகை, ஒரு விதமான வகைகள்ல இருக்கக்கூடிய தேவர்கள், ஒரு வகை அது. அப்ப அந்த வகைகள்ல ஆதித்யர்கள்ல நான் எதுவாக இருக்கேன், நான் விஷ்ணுவாக இருக்கேன். அப்ப மத்தவங்கள நான் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது, பிராதான்யத்தக நீ உனக்கு உனக்கு வந்து விஷ்ணுவை பார்க்கும் பொழுது எளிமையாக என் நினைவு வரும், இறை நினைவு வரும் உனக்கு. சரி, இப்போ அந்த 12 ஆதித்யர்கள் யார் யாரு நம்ம பார்க்கலாமா, 12 சொல்றாரு அவர். ஓகே, தாத்தா முதல்ல வந்து தாத்தா, முதல் ஆதித்ய 12 ஆதித்யரோட முதல் பெயர் வந்து, முதல் ஆதித்யன் வந்து தாத்தா, ரெண்டாவது வந்து மித்ரா, மூணாவது அரியமா, அரியமா, நாலாவது ருத்ர, அஞ்சாவது வருண,
அஞ்சாவது வருண, ஆறாவது சூரிய, சூரிய ஏழாவது பக, பக ஏழாவது, எட்டாவது வந்து விவஸ்வான், விவஸ்வான் ஒன்பதாவது வந்து பூஷா, பூஷா பத்தாவது வந்து சவிதா, சவிதா பதினொன்னு வந்து த்வஷ்டா, த்வஷ்டா பதினொன்னு த்வஷ்டா, ரெண்டாவது விஷ்ணுன்னு சொன்னாரே பன்னெண்டாவது விஷ்ணு, பன்னெண்டாவது பேர் வந்து விஷ்ணு. இந்த பன்னெண்டு ஆதித்யர்களில் நான் விஷ்ணுவாக இருக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன, ஜோதிஷாம் ரவிஹி அம்சுமான். சரி, அம்சுமான் அர்த்தம்னா கதிர்கள் அர்த்தம். கதிர்கள் பல 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 கதிர்களை உடைய சூரியராக நான் இருக்கிறேன். இதுல ஜோதிஷாம் ஒளிர்பவைகளுள், ஒளிர்கின்ற வஸ்துக்களுள் நான் பல கதிர்களை உடைய ரவியாக இருக்கிறேன். ரவினானது சூரியன். ஆதித்யர்ல விஷ்ணுன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் இன்னொரு பொருள் என்ன கேட்டா, ஆதித்யர்கள் சொல்லும் போது அதிதியினுடைய புத்தர்கள், புத்திரர்கள் ஆதித்யர்கள், அதிதியினுடைய புத்திரர்கள் வந்து ஆதித்யர்கள் பன்னெண்டு பேர். அதுல குறிப்பா இங்க வந்து விஷ்ணு சொன்னாங்கல்ல, அது யாரா இருக்கணும், அதிதிக்கு பகவான் விஷ்ணுவே மகனாக பிறந்தாரா, எப்படி பிறந்தாரு, வாமன அவதாரம் பிறந்தாரா அதிதிக்கு. அதனால இங்க விஷ்ணுன்றது வந்து வாமன அவதாரத்தை குறிப்பதாகவும் நாம எடுத்துக்கொள்ளலாம் அப்படி சொல்றாரு. சரிங்களா, விஷ்ணுன்றது. அப்புறம் அந்த வாமன அவதாரம் என்னவா ஆயிடுச்சு, திருவிக்ரம அவதாரம் ஆயிடுச்சு. வாமன திருவிக்ரமம் விஷ்ணுன்றது, ஏன்னா அதிதிக்கு மகனாக இருப்பவர்கள் தான் ஆதித்யர்கள். அதுல அந்த விஷ்ணுன்றது யாரா இருக்கும் அப்படின்னு கேட்டா, வாமணன் யாரை குறிக்கின்றது, இங்க வாமணனை குறிக்கின்றது, வாமன அவதாரம் ஆதித்யர்கள் தான். அப்போ வாமணனாக இருக்கின்றது பொருள், ஒரு பொருள் இருக்கு. அதுக்கடுத்து என்ன பார்த்தோம், ஒளிர்வழிகளுள் ஒளிர்கின்ற எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. அதுல அப்படியா இருக்கா, எத்தனையோ விதமான ஒளி இருக்குல்ல. அப்போ அதுல வந்து எது நான், பகவான் சொல்ற நான் தான் ரவிஜி சூரியன். அந்த சூரியன் சொன்ன உடனே நமக்கு என்ன ஞாபகம் வருது பாருங்களா, உடனடியாக ஸ்வயம் பிரகாசம். அது தன்னைத்தானே, அவனுடைய இயல்பு சுரூபமே சைத்தன்யம், ஒளிதான் ஒளி, ஸ்வயம் பிரகாசம். இப்ப நமக்கு எப்படி, நமக்கு வந்து இந்த உடல் வந்து நல்லா தெரியும், உடல் வேதாந்த படிச்சா இன்னும் தெரியும். உடல் மட்டும் இல்ல, மனம் புத்தி எல்லாமே ஜடம்தான், பஞ்சமகாபூதங்கள்ல இருந்து உருவானது. ஆனா அது எப்படி இருக்கு பாருங்களேன், பேசுது, பாக்குது, தொடுது, அவேர்னஸ் இருக்கு பாருங்களேன், ஒரு அவேர்னஸ் இருக்குல்ல அதுதான். அது பாருங்க எப்படி இருக்கு, சைத்தன்யம் ஸ்வயம் பிரகாஷ். இது ஸ்வயம் பிரகாசம் கிடையாது, இந்த இந்த உடல் வந்து ஸ்வயம் பிரகாஷம். ஆனா இதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சைத்தன்யம், ஆத்ம சைத்தன்யம் இருக்குல்ல, அது வந்து ஸ்வயம் பிரகாஷம். அப்போ பகவான் என்ன சொல்றாரு, அப்போ ஒளிர்கின்றதுன்னு சொல்லும் போது பகவானுடைய சுரூபம் எப்படி வந்து ஸ்வயம் பிரகாஷமோ, ஒளிர்பவிகளில் எது ஸ்வயம் பிரகாஷம், சூரியன் மட்டும்தான், சூரியன் மட்டுமே தான் ஸ்வயம் பிரகாஷமாக இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம சூரியனை பார்க்கும் போது இதெல்லாம் ஞாபகம் வரணும். எதுக்கு இவ்வளவு தூரம் சொல்றாரு அவரு, இப்ப இதை சொல்லும் போது சூரியனை பார்த்த உடனே ஓகே, அது ஒரு சூரிய தேவதை, கண்ணுக்கு வந்து நல்லது கொடுக்கும், விட்டமின் டி கொடுக்கும் உடம்புக்கு, இதோட நிறுத்தக்கூடாது. அதுக்கப்புறம் என்ன, இறைவன், இது வந்து இறைவனுடைய சொரூபம், இது இறைவன் வந்து இப்படி வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். இறைவன் நமக்காக விபூதி, ஸ்பெஷல் மேனிஃபெஸ்டேஷன், தனித்துவமான வெளிப்பாட்டாக, வெளிப்பாடாக வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். சூரியனை பார்க்கும்போது அது ஞாபகம் வரணும், இறைவனுடைய நினைப்பு ஞாபகம் வரணும். சரி, ஆதித்யான மகம் விஷ்ணுவோ, ஜோதிஷாம் அம்சுமான், அம்சுமான் ரவிஹி, ஓகே அம்சுமான் ரவி, ஒளிர்பவைகளும் கதிர்களை உடைய சூரியனாக நான் இருக்கின்றேன். அடுத்து சொல்றாங்க,
அடுத்து சொல்லும் போது என்னது மரீச்சிர் மருதாம் அஸ்மி. மருத்துக்கள், மருத்துக்கள் வந்து ரொம்ப அழகா பாருங்க எப்படி என்னெல்லாம் என்னெல்லாம் இருக்கு இயற்கையில. ஒன்னு ஒன்னா முதல்ல ஆத்மான்னு சொல்லிட்டாரு, பிரம்மம் சொல்லிட்டாரு, ஆனா நமக்கு அது நிர்குணமாக இருக்கு, இந்த உலகத்தை கடந்ததாக இருக்கு. சரி, இந்த உலகத்துல இருந்தே வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு சொல்றாரு, வாமனாவதாரம். அதுவும் பாரு உலக சம்பந்தப்பட்டதுதான். அந்த வாமனா வந்து 3 அடி மண்ணை கேட்டு உலகம் முழுவதும் வியாபித்தார் பாருங்க. அப்ப கூட என்ன இருக்கு பாருங்களேன், எல்லாமே இறை சுரூபம் தான். அந்த மேனிபெஸ்டேஷன், ஸ்பெஷல் மேனிபெஸ்டேஷன், விபூதி அப்படி சொல்லும் போதே என்ன மாதிரியான சிந்தனை பாருங்களேன். சொல்லும் போதே வாமனாவதாரத்தையும் திருவிக்கிரம அவதாரத்தையும் சொல்றாரு, இந்த உலகமாவும் நானே தான் இருக்கிறேன்ற மாதிரி அதை முதல்ல சொல்றாரு பாருங்களேன். அதை சொன்ன உடனே நமக்கு எது இங்க உலகம் பளிச்சு ஞாபகத்துக்கு வரும். பளிச்சு என்ன, பளிச்சுன்னு இருக்க என்ன சூரியன் தான், வேற ஒண்ணு வேற என்ன தூங்க வேண்டியதான். நம்ம அந்த சூரியன் இல்லைன்னா நம்மளால எந்த உயிரினமே இருக்காது. அப்ப அந்த சூரியனை பார்க்காம இருக்கவே முடியாது நம்மளால, இல்லையா? லேட்டா பார்க்கல, உதயம் போது பாக்குறது வேற, உதயம் போது பாக்கல, ஆனா பகல்ல பாக்குறோம்ல, சும்மா இருந்தா கூட பாக்குறோம்ல, கதவுல இருட்டு மூடினா கூட ஒளி ஊடுருவி வருது பாருங்க, வெளிச்சம் வருது. அது போல ரொம்ப சுலபமாக நமக்கு நம்மளுடைய கவனத்தை இறைவன் பால் திருப்புவதற்கு, உலகத்தை மறந்து உலக விஷயங்களை விட்டுட்டு இறைவனை திருப்புவதற்கு சூரியனே இருக்கு. நான் இன்னைக்கு இறைவனை நினைக்கவே இல்லை, மறந்துட்டேன் சொல்லக்கூடாது. ஏன், நம்ம வந்து இறைவனை நினைக்கிறதுனா ஒரு விக்கிரகத்துல ஒரு படத்துல இருக்கட்டும், அது அது தப்பு கிடையாது, அது சகுன வழிபாடு, அது மட்டுமே இல்லைன்றதுதான் இங்க விஷயம். அப்படி இல்லைன்னா கூட இங்க சூரியன் இருக்கு பாருங்க, அந்த சூரியனை குறிக்கிறாம சிந்திக்கும் போது பார்க்கும் போது என்ன நினைவு வரணும், இறைவனுடைய நினைவு வர வேண்டும். அடுத்து மருத்துக்களில் நான் மரீச்சியாக இருக்கின்றேன். அந்த சூரியனை விட்டு அடுத்து என்ன கேட்டீங்கன்னா காற்று தான், சுவாசம், அவ்வளவுதான். புயல் புயல் இருக்கு, காற்று, மாறுதம், இப்படி பல்வேறு வகையான தென்றல் காற்று, தெற்குல இருந்து வரதுனால தென்றல் காற்று எல்லாம் சொல்லுவாங்க, வாடை காற்று வடக்குல இருந்து வருது, வாடை காற்று இப்படி. அப்போ காற்று வாயு, அந்த மருத்துக்களில் அந்த மருத்து எவ்வளவு கேட்டீங்கன்னா அது 7 வகையான ஆதித்யர்கள் 12ன்னு பார்த்தோம்ல, சரி 12 பேர் தான், அதோட முடிஞ்சு போச்சு. இவங்க 7 பேர்னாக்க 7 வகையான 7 பேர்கள், 7 கேட்டகரிஸ், அதுல ஒவ்வொரு கேட்டகரியும் 7 பேர், மொத்தம் 49. நமக்கு இது முடியுமா, முடியாது. அதனால என்ன பண்ணுவோம், முதல்ல பிரதானமாக இருக்கிற 7 கேட்டகரி அது மட்டும் தெரிஞ்சுக்கலாம் நம்ம. அந்த மருத்துக்கள், 7 வகையான மருத்துக்களில் பிராட் கேட்டகரி, அது ஒண்ணு ஒண்ணுத்துக்கு என்ன இருக்கு, 7 இருக்கு. அந்த 7 மருத்துக்களில் நான் மரீச்சியாக இருக்கின்றேன். அதனால 7 மருத்துக்கள், முதல் மருத்து பெயர் வந்து ஆவக, ஆவக. ரெண்டாவது வந்து பிரவக, பிரவக, பிரவக. மூன்றாவது வந்து விவக, விவக, விவக. மூன்றாவது விவக. நாலாவது பராவக, பராவக. அஞ்சாவது உத்வக, உத்வக. ஓகே, ஆறாவது வந்து ரும்வக, ரும்வக, ரும்வக. ஏழாவது பரிவக, எல்லாம் வக வக முடிப்பாரு. ஏழாவது பரிவக. இப்படி மருத்துக்கள், அது என்னது, இந்த நமக்கு தெரிந்த வாயு, வாயு சொல்றது வாயு, காற்று, அவங்களுக்கு எல்லாம் அதிதேவதைகள், அதிதேவதைகளாக இருக்கின்றன. அப்ப அது மொத்தமும் யாருடைய டிபார்ட்மெண்ட், இந்த மருத்துக்குள்ள டிபார்ட்மெண்ட், நமக்கு வாட்டர் டிபார்ட்மெண்ட் தெரியும், ஃபயர் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, இது யார் டிபார்ட்மெண்ட் பாருங்க, இது இவங்க, இவங்க இவங்கதான் அதிதேவதைகள். அதுல நானும் அது 49 வகையா இருக்கு பாருங்களேன், ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றிலும் 7
நம்ம முதல் ஏழு தான் பார்த்துக்கோ, அந்த ஏழுல ஒன்னொன்னு எவ்வளவு இருப்பாங்க, ஏழு. இப்போ முதல் ஆவகன அது கீழே ஆறு சேர்த்துக்கணும், அது ஏழு இருக்கும் போது அதையும் சேர்த்தா. அந்த மாதிரி நம்ம ஏழு மட்டும் பார்த்துருக்கோம். இப்ப மறுபடியும் என்ன ஞாபகம் வரும் நமக்கு, நான் சூரியனை பார்க்கவே மறந்துட்டேன், சுவாசிக்க மறந்தமா, இல்ல இல்ல வெளியில காற்று வீசுறது மறந்தமா. அப்ப பாருங்களேன் என்ன சொல்றாரு, கடவுளை நினைக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாத மாதிரி பகவான் அவளை சுத்தி எங்கும் வியாபித்திருக்காரு, தன்னை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கார. ஸ்பெஷல் மேனிஃபெஸ்டேஷன் எங்களுக்கு அப்படிலாம் வேணாம், புதுசா ஏதாவது ஒரு 10-20 தலை வச்சு எல்லாத்துலயும் புதுசு புதுசா ராக்கெட்டு ராக்கெட் லான்ச் மிஷின் கன்லாம் வச்சு ஒரு புது சாமி கொடுங்க. அப்படியா நமக்கு சாமினா எப்படி ஞாபகம் வருது அந்த கடவுள்னா? பகவான் சொல்றாரு ரொம்ப எளிமையாக என்ன நீ நினைவில் வைத்துக் கொள்வதற்கு, இல்ல உன்னுடைய கவனத்தை என்னிடம் செலுத்துவதற்கு, நான் இப்படியெல்லாம் இருக்கேன் உன்னை சுத்தி. இது சொல்றாங்க மறுத்து சொல்லும் போது மகிழ்ச்சி மகிழ்ச்சியாக இருக்கேன். அப்ப நமக்கு வந்து ரொம்ப ஆழ்ந்து வேதங்கள்ல படிச்சு இந்த 49 வடிவங்களை காற்று இப்படியெல்லாம் எதுக்கு எந்தெந்த காற்றுக்கு யார் யார் அதிபதி இப்படியெல்லாம் ரொம்ப குழப்பாம காற்று வீசுதா, அதுல என்ன சொன்னார் பகவான், ஆஹா இதுலதான மகிழ்ச்சி இருக்காரு, அந்த மகிழ்ச்சி யாரு, இறைவன் தான் தான்னு சொன்னாரு. அப்போ காற்றுன்னு உடனே நமக்கு இறைவனுடைய இறைவன் மனது இறைவனுக்கு போயிடும். எவ்வளவு சுகமா இருக்கு, கட்டில போட்டு தூங்கலாமே, இப்போ சம்மர் வேற வரப்போகுது காற்று, அப்படி இல்லை மறுபடியும் அந்த அந்த உலக விஷமாக என்ன மாறுவதற்கு எப்படி மாறணுமா, இது வந்து இறைவன் இறைவனை நினைவுபடுத்துவதற்கு ஒரு அறிகுறி அடையாளம். மரீச்சிர் மருதாமஸ்மி நக்ஷத்ராணாம் அகம் சசிகி, நக்ஷத்ராணாம் அகம் சசிஹி, சசி நமக்கு தெரியும் சந்திரன். அப்போ சந்திரன் கூட நட்சத்திரமா அப்படி இல்லை, அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா இரவில் இரவில் ஒழுகின்றவைகளுள் ஒளிர்கின்றவைகளுள் இரவுல வந்து ஒழுகின்ற வஸ்துக்களில் நான் சந்திரனாக இருக்கிறேன், சூரியனுக்கு நேர் விரோதம். பாருங்க ஆனா சூரியனுடைய ஒளியைதான் இது வாங்கியது, இது வாங்கிட்டு என்ன பண்ணது, சூரியன் வந்து மிக 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 வெப்பம் நிறைந்தது, இது நேர் விரோதம் என்னது சந்திரன். என்னால சந்திரனை பார்க்கவே முடியல, பௌர்ணமி பிரகாசமா இருக்கு கண்ணு கூசுது அப்படி சொல்றோமா நம்ம சொல்றோமா, ஆனா சூரியன் பாருங்க, சூரியனை பார்த்துருவோம் பார்த்துருங்க பார்க்கலாம், 12 மணி பார்த்துட்டா என்ன ஆகும், திரும்பினா கண்ணு தெரியாது. அப்ப அந்த பிரகாசம் பாருங்க ஸ்பெஷாலிட்டி என்ன ஆச்சரியம் பாருங்களேன், லைட் ஒளிதான் பிரகாசத்தை கொடுத்து எல்லாவற்றையும் பார்க்க வைக்கிறது, ஆனா அந்த பார்வையே மழுங்கடிக்கிற செய்யற அளவுக்கு அந்த ஒளியினுடைய தன்மை சூரியன். இதுக்கு நேர் விரோதமா எப்படி இருக்கு, இரவுல அதே ஒளியை பெற்று சந்திரன் எப்படி இருக்கு, நமக்கு ஒரு விதமான இதத்தை தரக்கூடிய ஒளி, இதமாக இருக்கின்ற ஒளியை தந்து கொண்டிருக்கிறது. அப்போ நம்ம சொல்றோம்ல ஆஹா எவ்வளவு இதமா இருக்கு, சந்திரன் ஒளி வீசி கொண்டிருக்கு, பௌர்ணமி காற்று அழகா வீசி இருக்கு, இவ்வளவு சுகமா ஒரு 4 பாட்டை கேட்டுட்டு இப்படியே படுத்தா அப்படி இல்லையா, என்ன சொன்னாரு சந்திரன், அந்த சந்திரனை பார்த்தோன்னே என் நடப்பு வரும், உனக்கு தூங்கும் போது விடமாட்டாரு, நான் தூங்குறேனே தூங்கும் போது என்ன நீ நினைச்சிட்டு தூங்கலாம், இனிமே வந்து தப்பிக்க முடியாது. எழுந்திரிச்ச உடனே சூரியன், நீ எந்த எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சாலும் சூரியனை பார்க்காம இருக்க முடியாது, சூரியன் கரெக்டா, நான் தூங்க போனாலும் தப்பிக்க முடியாது, எனக்கு தூக்கமா வருது தூங்கப்பாரு, எப்படி நீ சூரியன் சந்திரன் இருப்பாரு வெளியில சந்திரன் இருக்கு, அந்த சந்திரன் தான், அந்த சந்திரன் வந்து எப்படி எல்லாம் நன்மை நமக்கு தெரியும் அதெல்லாம் இல்லையா, ஓஷதிகள் மருத்துவ குணங்களை அந்த மூலிகைகளுக்கு தருது, உணவு தானியங்களுக்கு எல்லா விதமான சக்தியும் அளிக்கிறது சந்திரன் தான். அந்த ஆயுர்வேதத்துல பாத்தீங்கன்னா மூலிகை செடி வளர்க்குறவங்க வந்து மருந்துகள் வளர்க்குறவங்க சந்திரன் ஒளியை எடுத்துப்பாங்க, சந்திரன் ஒளியில அதே போல தானியங்களையும் நிலவெளி ஒளியில காட்டுவாங்க, சில நாட்கள் அப்படியே இருக்கும் அது, அதனால நமக்கு தெரியும். பகவான் என்ன சொல்றாரு, இப்படி இந்த உலகத்தில் ஒரு விஷயம் மறக்கக்கூடாது, முதல் கேள்வி பதில் வந்து நிர்குணம், அப்ப உலகத்தையே கடந்திருக்கக்கூடிய ஆத்மா பிரம்மம், நீ இப்படி என்னை தியானித்தால் என் நிர்குண சுரூபத்தை அடைவாய், அப்ப நீ வெளியே தேட வேண்டியதே கிடையாது,
உனக்குள்ளேயே நான் இருக்கேன், பூத ஆசை சீதக, உன் ஹிருதயத்துக்குள்ளேயே நான் இருக்கேன்னு சொன்னாரு. இப்போ அதற்கு நான் இன்னும் பக்குவப்படவில்லையேனா, எனக்கு இந்த உலகம் உலகம் தானே தெரியுதுன்னா, இந்த உலகத்திலையும் எப்படி நீ என் நினைவை என்னிடத்து கவனத்தை செலுத்தலாம், இந்த உலக கவனத்தை விட்டுட்டு என்னிடத்து நீ கவனத்தை செலுத்தலாம், இதை சொல்லிட்டு வர்றாரு. மறைச்சு மருத்தாமஸ்மி நட்சத்திரானாம் அகம் சசிஹி. இங்க என்ன, இந்த ரெண்டு ஸ்லோகத்துல முதல் ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா யோசிக்க யோசிக்க ஆச்சரியமா இருக்கு. என்னன்னா அந்த குரு கிட்ட போகும்போது அப்படிதானே, ஒரு சீரன் குரு கிட்ட போகும்போதும் சரி எப்படியாவது கடவுளை தெரிஞ்சுக்கலாம், அவர் எங்கேயாவது அதை காட்டிட்டு வரது கேட்ட கட்சியில் என்ன சொல்றாரு, உன் சுரூபமே தான். நம்ம எங்க வந்து என் சுரூபமே இணை சுரூபம்ன்றது தப்பித்தவறு கூட யாருக்கும் தோணாது. நம்ம எங்கயோ இறை சுரூபம் இப்பதான். அப்படி இருக்கும்போது நேர் விரோதமா நம்ம எங்கயோ இருக்கா இறைவன் நினைச்சிருந்தா குணக்குள்ளே இருக்கான்னு சொல்றாங்க. நமக்குள்ளே நீதான், நமக்குள்ளே எங்கயோ இருக்காரா, சரி நான் பாக்குறேன்னா அது இல்லை, நீயே தான் நான் நான் நானாகவே இருக்காருன்றது உங்களுக்கு அது இதை இதை ரசிக்க முடியுதான் தெரியல. நான் இருக்க நான் அனுபவிக்கின்ற இந்த உலகம் எல்லாம் இருக்குன்னு சொன்னா இந்த அந்த மாதிரி நானும் இறைவனை இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு பொருளாக அனுபவிக்கலாம்னு பார்த்தா அவர் என்ன சொல்லிட்டாரு, இந்த உலகம்ன்றதே ஒண்ணு கிடையாதுரா, நீ பாக்குற உலகமும் நான் தான், அதை அனுபவிக்கின்ற அனுபவிப்பவன் ஒருத்தர் இருக்கு அதுவும் நான் தான். அப்ப உண்மையை பார்த்தா என்ன அர்த்தம், இங்க ஜீவனும் கிடையாது உலகமும் கிடையாது, இருக்கிறது பிரம்மம் மட்டும்தான். சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் சொல்றோமா, சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் நான் சப்ஜெக்ட் வேர்ல்ட் ஆப்ஜெக்ட் இதெல்லாம் அனுபவிக்கிறேன்னு சொல்றோமா. இங்க என்ன கிடையாது, ரெண்டுமே கிடையாது. அகம் ஆத்மா சர்வபூதாசய ஸ்திதக, அப்புறம் அகம் ஆதிகி அந்தக மத்தியம்ச, புரிஞ்சிருச்சு. இதுலயே எல்லாம் சொல்லிட்டாரு, இங்க எல்லாமே மித்தியா, பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா, ஜீவோ பிரம்ம இவ நாபரக, இந்த ஜீவன் உண்மையிலே பிரம்மம் தான், இதை தவிர்த்து வேற எதுவுமே இல்லை சொல்றாரு. இப்படி இருக்கு பாருங்க, அப்படியே முரணா இருக்கா. அவன் எங்க ஆரம்பிச்சது கடைசியில பார்த்தா நம்ம கிட்டேயே நமக்குள்ளேயே வருது. இது போல நிறைய முரண்பாடான விஷயங்கள் இந்த கீத உபதேசத்துல இருக்கு. இது முரண் இல்லை, நமக்கு இது புதுசா இருக்கு. கிராஸ் எடுத்துட்டோம்னா ஸ்தூலமா எடுத்துட்டோம், குரு என்ன பண்ணுவாரு, எப்போதும் குரு வந்து உயர்ந்த இடத்துல இருப்பார், சீடன் தாழ்ந்த இடத்துல இருப்பான். குருக்கு யாரும் சேவை செய்யணும், சீடன் சேவை செய்யணும். குருவை வந்து சீடன் தான் பார்த்து கொண்டே இருக்கும் இல்லையா. இங்க பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் கீழே உட்காந்துருக்காரு காலடியில், யாருடைய காலடியில, சீடனுடைய காலடியில் உட்காந்துருக்காரு. சரி ஓகே, அர்ஜுனா கிருஷ்ணன் ஈஸ்வரன் தானே, குரு தானே, நீ ஏதாவது சேவை செய்யணும், அவர் என்னோட வெஹிக்கிள் எல்லாம் கிளீன் பண்ணி வைக்கணும், குதிரை குதிரை எல்லாம் யார் பார்த்துக்கணும், குதிரை ஓட்டிட்டு இவர் குதிரைக்கு கொள்ளு எல்லாம் கொடுத்து குதிரைக்கு நல்லா குளிப்பாட்டி விட்டு அதை மெயின்டைன் பண்ணணும், யார் யாருக்கு சேவை செய்வாங்க, குரு வந்து சீடனுக்கு சேவை செஞ்சுட்டு இருக்காரு. சரி இவனாவது போய் அவரை பார்த்து கேட்பாங்க, கஷ்டப்பட்டு அவர் திரும்பி என்ன பண்ணும், உபதேசம் பண்ணிட்டு இருக்காரு அவனை பார்த்து. இப்போ இது 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 இதுல வந்து அவ்வளோ விஷயங்கள் பாத்தீங்கன்னா உபநிஷத்துக்கள்ல எப்படி இருக்கு, நம்மளுடைய லட்சணம் எப்படி இருக்கு, இந்த உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. ஈஸ்வரன் சொல்றான், எப்படியாவது நான் இவனுக்கு இந்த ஞானத்தை கொடுத்துடணும், இவனுக்கு என் சொரூப ஞானத்தை கொடுத்துடணும், இவன் அந்த சம்சாரத்துல இருந்து காப்பாத்திடணும், இவனுக்கு முக்தியை கொடுத்துடணும் அப்படின்னு எவ்வளவு முயற்சி பண்றான் கிருஷ்ணன். அவன் நிர்குண சொரூபம் புரியலன்றான், சவண சொன்னா புரியலன்றான். சரி இந்த உலகத்துல இப்படி இப்படி நான் இருக்கேன் பாரு, எப்படி எவ்வளவுதான் எவ்வளவுதான் பாருங்களேன், எவ்வளவுதான் அவரு முயற்சி பண்றாருன்னு சொல்ல வந்தோம், எவ்வளவுதான் அவரு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. அவருடைய சொரூபம் நமக்குள்ளேயே இருக்கு, அதை புரிய வைக்கிறதுக்கு என்னெல்லாம் முயற்சிகள். ரொம்ப 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 அழகான ஸ்லோகங்கள் இது. நம்ம தொடர்ந்து நாளைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்தது வந்து நிர்குண சொரூபத்தை அடையக்கூடிய வழி என்ன சொல்லிட்டார், அவன் கேட்டான் அதுக்கு பதில் சொல்லிட்டார். நான் ஆத்மாவாக இருக்கின்றேன், பிரம்மமாகவும் நான் தான் இருக்கேன், இந்த உலகம் என்பது வெறும் மித்யா, பிரம்மம் தான் சத்தியம். இந்த கருத்துக்களை ஆழ்ந்து சிந்தித்து தியானித்தால் நீங்க நிர்குண சுரூபத்தை அடைவார். அதற்கு என்ன நான் தயார்படுத்திக் கொள்ளணுமே, நான் இன்னும் அதுக்கான பக்குவம் அடையில என்னோட மனது மறுபடியும் மறுபடியும் உலகம் பின்னாடி தானே போயிட்டு இருக்கு,
உலகம் பின்னாடி போயிட்டு இருக்கா, சாஸ்திரம் பின்னாடி போயிட்டு இருக்கா, வேதங்கள் கர்மம் காண்ட பின்னாடி போயிட்டு இருக்கா, சரி இந்த ஆதித்யர்கள் வந்து இப்படிலாம் அந்த ஆதித்யர்களை வழிபடுங்க, சில பேர் மருத்துவ வழிபடு, இதெல்லாம் இப்ப இல்ல, சனீஸ்வரனை வழிபடுங்க இப்ப மட்டும், அது மட்டும் இருக்கு இந்த மாதிரி புரிஞ்சுக்கணும். நீ அதுக்குள்ள போனா அதுல நான் இது உரத்துல நான் இது டக்குன்னு புரிய பாருங்க, ஐயோ சனீஸ்வரன் அவர் தனியா ஒரு தேவதை கிடையாது, அது என் நடப்பு ஞாபகம் உனக்கு. இப்படி எல்லா விதமாகும் இன்னும் போக போக பாத்தீங்கன்னா ரொம்ப பல பல விஷயங்கள்ல எப்படி பகவான் தனித்துவமாக வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார், அதன் மூலமாக நம்மளுடைய மனது உலகத்திலிருந்து விடுபட்டு இறைவன் கிட்ட கவனம் போகணும். இந்த பயிற்சியில் ஈடுபட்டா நம்ம நிர்குண தியானத்துக்கு நம்ம தகுதி உடையவர்களா மாறுவோம். தொடர்ந்து நாளைக்கு பார்க்கலாம், அடுத்த வகுப்புல பார்க்கலாம். இன்னைக்கு இதோட நிகழ்ச்சி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவ வசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஹரி.